Hi, hello, welcome, and good morning, good noon, good evening, good night, all cute girls and smart boys surrounding US. You are listening with me here on US Tamil FM. Adimakkilinga, adimai jaipanunga. Idu unga show Kollywood Masala. And indha masala news la enna da solla pora appadina mathilla aachira parra vishayam on nariya share idu Vijay Sethupathi say no enna nu vishayam na appo ulla solren Shivakathi next ayyo adhu na ulla solren appra Visarana Dinesh next idu enna va next next nu solren eppa nee solla porana idu ellame kekkanumna neenga show fulla kekkanum 2 hour jaliya gujalsa pannala and idu oru nalla nariya news வந்துட்டு அண்ட் இதோட சூப்பரான ஒரு மூணு பார்த்து சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்கு செம்ம கெட்டு ஜாலியா செஞ்சப்படுங்க ஏன்னா இது யூஎஸ் தமிழ் அப்ப மதி வைக்கலைங்க அதிகமா ஜப்பனுங்க வித் பிரியாணி கொலியட் மசாலா ஜாலியா டான்ஸ் ஆடுற மாதிரி மூணு பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமோ மனதைரியத்தை பாராட்டி கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமா கேளுங்க அதிகமா ஜெயப்படுங்க வித் மேரி அண்ட் கோலிவுட் மசாலா நான் ஃபேஸ்புக்ல எல்லாம் இல்லப்பா இனிமே ஃபேஸ்புக்ல எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையே கிடையாது எனக்கு அவ்வளோ பேர் ஃபேன் ஃபாலோஸ் எல்லாம் இருக்கிறாங்க நான் வெளில ரோடு நடந்து போனாலும் அப்படியே கும்பல்லாம் ஃபார்ம் ஆயிடுவாங்கப்பா எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு கோலிவுட் ஆக்டர் சொல்லுகிறது யார் அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சேதுபதி இப்போ வந்து சேதுபதி படத்தில் அப்படின்னு நான் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ஏ என்ன எடுத்து சுடுற அட்யூ அந்த மாதிரி ஆக்டர் வந்து நான் இனிமேல் ஃபேஸ்புக்கில் வரமாட்டேன் நான் ஏன்னா இருந்த அக்கௌண்ட்லேயே வந்து நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு இனிமேல் நான் வரவே மாட்டேன் ட்விட்டர் ஒன்லி ட்விட்டர் தான் ஏதா இருந்தாலும் ட்விட்டர்ல வாங்கடா ஏரியாக்கு வாங்கடா அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு சூப்பர் சார் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட் பாய் தான் ஜிகே புக் ஆகிட்டீங்க இந்த மாதிரி நியூஸ் தான் நீங்கள் ஆசைப்படுங்க மே கேட்டு யூஎஸ் தமிழ் அப்போ மதிமக்களுங்க அதிகம் என்ஜாய் பண்ணுங்க வித் மேரியான் கோலிவுட் மசாலா நைஸா மூணு பாடு கேட்டது பிறகு ஒன்றும் மனதரித்து பாராட்டி கேட்டுக்கிறேன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கிளங்க அதிகமாக ஜப்பானுங்க பத்து மாதிரி அண்ட் ஹாலிவுட் மசாலா எனக்கு இந்த படம்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து சின்ன படம்லாம் வேணாம் இப்போ இனிமேல் நான் நடிச்சா ஹாலிவுட் ரேஞ்ச் தான் அடிச்சும் டமால் அடிச்சும் அப்படியே பீரங்கி வெடிக்கணும் என் நெஞ்சு அப்படி துடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகே எனக்கு வந்து நெக்ஸ்ட் மூவி வந்து கமிட்டட் ஆயிருக்காரு நெக்ஸ்ட் மூவியில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படம் தான் எடுக்கப்படாரு எஸ் நம்ம பாண்ட்ராமன் அவர் தான் என்ன சொல்லிடுறோம் நெக்ஸ்ட் நான் லைக்கா ப்ரொடக்ஷனை வச்சு சிவகார்த்திகேயன் ஒரு நடிக்க வைக்க போகிறோம் அந்த நடிக்கல வந்து இப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ரஜினி முருகன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வத்தப்பட வலுப்பசங்கள் சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கண்டிக்க கூடாதுப்பா அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஆஃப் தினேஷ்க்கு எப்பவுமே நான் ஹாப்பி பர்த்டே சொல்லிப்பேன் இது மாதிரி சூப்பரான நியூஸ்ல கேக்கு நான் சொல்லிங்க எப்பவுமே கேட்டுங்க யூஎஸ் தமிழகம் அதிகமாக கேளுங்க அதிகமாக சாப்பிடுங்க வித் மேரி அண்ட் கோலிவுட் மசாலா இப்படிப்பட்ட அருமையான பாட்டு கேட்டது அருமையான டான்ஸ் ஆடிட்டு ஒண்ணுமே லிசன் பண்ணி கேட்டுக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம் மதிமா கிளங்க அதிகமா ஜப்பானுங்க வித் மேரி அண்ட் கோலிவுட் மசாலா ரோமியோ ஜூலியட் அதுக்கப்புறம் என்ன படம் வந்து பார்த்து மித்ரன் அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது அது தனி ஒருவன் இந்த படம் தான் நடிச்ச நம்ம மாஸ் ஹீரோ ஜெயம் ரவி நெக்ஸ்ட் படத்துக்காக ஒரு கமிட்டட் ஆயிருக்காரு இந்த கமிட்டட் ஆனால் கையோட காசு வாங்கிட்டாரா எஸ் நம்ம டைரக்டர் வந்து என்ன பண்ணிருக்காருனா ஒரு புதுமையான டைரக்டர் வந்து புதுமையான ஒரு கதை சொன்னே அவரு ஜெயம் ரவிக்கு அட்டாக் ஆயிருக்குது அப்படி கப்புனு அந்த டைரக்டர் பிடிச்சி ஐயோ நீதாம ராஜா நீ அதை நெக்ஸ்ட் உனக்கு வச்சு தான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜெயம் ரவி ஆஃபீஸில் வந்து சொல்லியிருக்காரு அந்த ஸ்கிரிப்ட் என்னன்னா எனக்கு ஃபுல்லாலாம் சொல்ல தெரியாது அவரும் எந்த ஃபுல்லாலாம் எதுவும் சொல்ல என்ன சொன்னார்னா இது வந்து நான் வந்து ஒரு ஜாலியான கேரக்டர் ரொமான்டிக் ஆஃப் த பாய் ஆஃப் த இம்ப்ளீஸன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம ஜெயம் ரவி சீக்கிரமாகவே ஜெயம் ரவி ஒரு ரொமான்டிக் பர்சன் ஆஃப் த ஃபிலிம்ல பார்க்கலாம் அப்படியே ரொம்ப கேஷுவலாக இருப்போம் ஆமாம் எந்த பழைய படம்லாம் பார்த்துருக்கும் ஜெயம் ரவி ரொம்ப கேஷுவலாக இருப்பேன் அடடா 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 அந்த மாதிரிலாம் கிடையாது இன்னொன்று நிறைய அப்படியே படடா படடான்னு சொல்லிட்டு பறந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஜெயம் ரவி ஒரு சூப்பரான அவசரமான கேரக்டர் வந்து ஏன்னா இந்த பழைய படம்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஒரு சப்ஜெக்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து நடிச்சுட்டு இருக்காரு சூப்பர் ஆசம் இது ஹீரோயின்லாம் யாரும் தெரியாத பையனுக்கு சீக்கிரமா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஆசைப்படுங்க எப்பவுமே கேட்டு யூஎஸ் தமிழ் எப்ப மதி மக்கள் எங்க பண்ணுங்க வித் மீரன் கோலிவுட் மசாலா சூப்பரா மூணு பாட்டு வந்து ஏய் தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க இந்த மாதிரி மூணு பாடு கேட்டது இப்போ லெசன் பண்ணி கேட்டுக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க அதிகமாக ஜப்பானுங்க வித் மாதிரி அண்ட் கோலிவுட் மசாலா வாட் இஸ் தட் சேயிங் ஆஃப் த நியூஸ் அப்படின்னா ஆக்டர் சந்தனம் யார் பார்த்து காமெடி ஆக்டர் சந்தனம் அப்படி சொன்னது எல்லாருமே தெரியும் அவர் வந்து எப்படி ஃபேம் ஆனார்னா லுல்லு சபான்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க டிவி சீரியல் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு டேரக்டர் இருப்பாரு அந்த டேரக்டர் பேர் வந்து ராம் பாலா அவர் வந்து இப்போ வந்து நான் சூப்பராக ஒரு கதை வச்சுக்கிறேன் சார் நீங்கள் வந்து நீ கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஒரு சந்தனம் ஓகே டக்குன்னு அப்படி ப்ராமிஸ் பண்ணிட்டாரு சார் உங்களால் தான் நான் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் நடிக்க சொன்னால் நடிப்பேன் நான் வந்து எது பண்ணாலும் சொன்னாலும் பண்ணுவேன்
அதிகமா கேளுங்க. துள்ளலாக மூணு பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் மூணு மாதிரி லெசன் பண்ணி கேட்டு யூஎஸ் தமிழ் அப்போ அதிகமாக கேளுங்க அதிகமாக பண்ணி வந்து அன்கோலிவுட் மசாலா. என்னப்பா கோலிவுட் மசாலா லாஸ்ட் ஆஃப் த ஃபைனல் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பேட்மேன் விஸ் இஸ் சூப்பர்மேன். ஆமா, எடுக்கிற கோலிவுட்ல எடுக்கிற படமே ஓட மாட்டேங்குது. இல்ல இவனுக்கு வேற ஏன்டா டிசைன் டிசைனா சமைக்கிறீங்க? பேட்மேன் படம் சூப்பர்மேன், பேட்மேன் விஸ் இஸ் சூப்பர்மேன் அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறாங்களா? அதாவது ரெண்டு பேருமே ஹீரோ தான்ப்பா. இந்த ரெண்டு பேர் ஹீரோக்கும் யார் பெஸ்ட் ஹீரோன்னு ஒரு ஃபைட் வரப்போகுது. அந்த படம் தான் வந்து பேட்மேன் விஸ் இஸ் சூப்பர்மேன். அட, நீங்க வேற நம்ம கோலிவுட் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, ஒரே ஒருத்தன் தான் ஹீரோ, அவன் அடி அவன் வந்து ஒரு டாப்பான ஹீரோ இருந்தா 1000 பேர் அடிப்பான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குற ஹீரோ இருந்தா ஒரு 100 பேர் அடிப்பான். இதுதான் வந்து லாஜிக். நீங்க என்ன சார், நீங்க எடுத்தோடனே இப்படியா அப்படின்னு இருக்கும்போது இந்த படம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம காமெடியா இருக்கும் போல ஒரு பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்கு. நான் எதுவும் சொல்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் தப்பிச்சிக்கணும். யூஎஸ் ஓபிடியன் டிஃபேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்குது உங்கள் லதி, அண்ட் இது உங்க ஷோ கோலிவுட் மசாலா ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கிளைங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கான சூப்பரான மூணு திரி பாட்டு வந்துருக்குது, அதுக்கிட்ட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சா தையத்துக்கு ஜாலியாக டான்ஸ் ஆடுங்க, நாலு பேருக்கு விஷயம் சொல்லுங்க, அவங்க கேட்டுட்டு காது வந்து சேம் பிளட் வரும். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமல் ஏ பாட்டு வந்துச்சா, ஓ சூப்பர் ஆசம். நீங்க கேட்டுங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கிளைங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வித் மீ கோலிவுட் மசாலா. கோலிவுட் மசாலா கம் டு தி எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் ஆஃப் தி ஷோ ஆஃப் தி 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட்லி டிராகன் மைட்லி பால் டிசி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷோ நான் முடிக்கிற டைம் வந்துச்சு. ரெண்டு வாரம் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், ரெண்டு வாரம் நான் எதுவும் பண்ணணும் எனக்கும் நல்லாவே தெரியும். சும்மா நாலு வாரத்தை பேசிட்டு நாலு பாட்டு போட்டுறேன் அண்ட் எங்கடா போற காஃபி ஓகே இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ரெண்டு வாரம் ஒன்றும் நிறைய தெரியாத ஷோலாம் வந்துருக்கு, அதெல்லாம் தைரியமாக கேட்கணும் ஓகேங்களா? நான் பண்ணுறதுக்காக மனசு உடஞ்சி போயிட்டு டக்குன்னு எஃப்எம்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் கம்பெனி ஓடாது, அப்புறம் எல்லாமே வந்து அப்படின்னு ஆகிடும், சம்மந்தம் தர மாட்டாங்க. அந்த ஒரு மனதைரியத்தை பரட்டுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், சீக்கிரமாக நான் அப்படியே ஷோ கேட்குறது ஃபஸ்ட்டு ரெண்டு ஷோ கேளுங்க, நல்ல மனதைரியத்தை இன்னும் உண்டாக்கிட்டு ஹார்ட் அட்டாக் கட்டி ஆகிட்டு திருப்பி வந்து இன்னும் நாலு ஷோ கேளுங்க. அப்படியே ஒன்று உங்களுக்கு 24 மணி நேரம் ஷோ பண்ணுறது மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? பரமா என்ன பரமா அதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படிலாம் ஜெய் வாய்ஸில் பேசினாலும் நீங்களும் பண்ணிச்சுவோங்க. அண்ட் ஷோஸ் கண்டிப்பாக ஃபைனல் டு த எண்ட் ஆஃப் த ஷோ அண்ட் சூப்பராக நாளைக்கு வந்து இதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் சூப்பராக இருக்கும். ஏதாவது இது பண்ணுறதே வந்து கேவலமாக இருக்குது, இன்னும் சூப்பராக இருக்கு. டாடா பாபாய், டேக் கேர், சீ யூ ஃப்ரம் த ஹரி கமிட்டி. Kollywood Masala, tomorrow seeing again the form of the competition of the Indian cut of the nation of the duplicates. Show munjichipa.